நிகிலி அம்மா நிகிலி அம்மா எம்பிட்டு நேரமா சீக்கிரமாமா. ஏண்டா மேனே சுப்பிரமணி, எங்கே காலையிலேயே வயலுக்கு கிளம்பிட்டியாக்க? இல்லைம்மா இல்லைம்மா, வயலுக்கெல்லாம் இப்போ போகல, சாயங்காலம் தான் போனேன். நம்ம அன்னைக்கிளி பிறந்த நாள் அன்னைக்கு இந்த குட்டி காடுகள்லாம் வந்து அவசர அவசரமாக கூட்டிகிட்டு போய் கேக்கு வெட்டி விட்டாளுகள்ல, அதனால் அன்னைக்கிளி கேக்கு வெட்டையில் புதுச்சேலை கட்டலை. நம்ம நண்பர்கள் எல்லாரும் ஏன் அன்னைக்கிளி ஏக்கா புதுச்சேலை கட்டலைன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி அன்னைக்கிளிக்கு சேலையை கட்டி கோயில் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு வரலாமேனு கிளம்புறோம்மா. ஓ யாரா இருக்குமா தாளங்கொண்டையா, உள்ளே இருக்குமா ஏறும் பயமா? அது மாதிரி பிறந்த நாள் கொண்டாடுறாத பிறந்த நாள், வீடு வாசல்லாம் நாரி போய் கிடக்கு. காலையில் எந்திரிச்சு அந்த வேலையை முடிச்சு போட்டு கோயிலுக்கு போகாமல் எல்லாத்தையும் அப்படி எப்படி போட்டுப்பட்டு கோயிலுக்கு போனால் என்னடா அர்த்தம்? நேத்தே பிறந்த நாள் முடிஞ்சிருச்சு, இன்றைக்கி அந்த சேலை கட்டலைன்னா இப்போ என்ன வந்து அடிக்கவா செய்து? சேலை கட்டிக்கிட்டு போகிறாளாம் சேலை. ஏம்மா அன்னைக்கு வீட்டில் இருந்தாலும் அவள் தான் இந்த வீட்டு வேலையை பார்க்க போகிறா. எங்கேயும் வெளியில் போயிட்டு வந்தாலும் போயிட்டு வந்த பிறகு அவள் தான் இந்த வேலையை பார்க்க போகிறா. என்னவோ நீங்கள் எந்திரிச்சு வேலை பார்க்க போகிறது மாதிரி ஏமா கத்திக்கிட்டு இருக்கிய, கொஞ்சம் நேரத்துக்கு பேசாமல் இருங்கம்மா. எப்பா சாமி, உன் பொண்டாட்டி நான் ஒன்றும் சொல்லலைப்பா. எப்பா ஆனால் பொண்டாட்டிக்கு ஏற்றுக்கிட்டு வரைஞ்சி கட்டிக்கிட்டு வந்துடுறேன். நான் என்னத்தை சொல்ல முடியுது இந்த வீட்டில்? என்னத்தையோ ஓசியில் ரெண்டை குடிச்சு விட்டு கணக்குள்ளே உட்காந்துருக்க தான் முடியுது. நீங்கள் போங்க, நீங்கள் போய் போக வேண்டிய இடத்துக்கு போய் சுற்ற வேண்டிய இடத்துக்கெல்லாம் சுற்றி போட்டு வாங்க. எனக்கு என்ன வந்துச்சு, எப்படி கிடந்தா எனக்கு என்ன? ஏங்க மாமா, அதே அன்னைக்கிலேயே கிளம்பிட்டு போல் இருக்கு, எங்கிட்டையும் பிள்ளைகளெலாம் அழகானா? அடி எங்கள் மாமா படக்குன்னு கிளம்புறாளுக, நைட்டு 11 மணி வரைக்கும் இந்த போனையே நோண்டிக்கிட்டு இருக்காளுக. என்னத்தை தான் பாப்பாளுகளோ தெரியல. காலையில் 8 மணி 9 மணி வரைக்கும் இழுக்கு பற்றிட்டு படுத்துக்கிறாளுக. நம்ம சொல்கிறது எங்கே கேட்குறாளுக? கோயிலுக்கு வாங்கட்டி போயிட்டு வருவோம் போயிட்டு வரணும்னு நானும் கத்தாலாம் கத்தா கத்துறேன், எந்திரிக்க மாட்டேங்கிறாளுகளே. சரி சரி டி, பிள்ளையில காலையிலேயே வஞ்சிக்கிட்டு இருக்காத, அம்மா இருக்காள், அம்மா பார்த்துக்கிறவாகவா நம்ம போயிட்டு வருவோம். மாத்தி மாத்தி பிள்ளைகளை கூப்பிடுங்க பிள்ளைகளை கூப்பிடுங்கன்னு சொல்றாங்களே. இந்த கிழவி ஒருத்தி ஒட்டி திணையில இருக்காளே, இந்த கிழவிய ஒரு வாரத்தை கோயிலுக்கு கூட்டிட்டு போவோம்னு கூப்பிடுறாங்களா? என்னத்தை சொல்ல, அவன் அவன் புள்ள குட்டியில தானே அவன் அவன் தூக்கி தலையில வைக்கிறாங்க. வயசாயிட்டா எங்க நம்மளை கண்டுக்கிறாங்க? ஏங்க மாமா, பட்டுச்சேலை கட்டியிருக்கனே, கட்டுறது இறம்புறாமா நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருக்க முடியும். நான் கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்க சொல்ல மாட்டீங்களா? என் அழகு பொண்டாட்டிக்கு என்னட்டி குறைச்சலு, என் பொண்டாட்டி அழகுன்னு சொன்னா தான் தெரியணுமா? இந்த ரத்த சிகப்பு சேலைக்கே நல்ல கோல்டன் கலரு பாடருக்கும் தங்க சிலை மாதிரி இருக்கட்டி அன்னைக்கிளி. ஆமாம் ஆமாம், நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு இந்த அன்னைக்கிளி கேட்ட பிறகு தானே அவங்க வாயிலிருந்து வருது. ஒன்றும் தேவையில்லை போங்க. ஏட்டி அன்னைக்கிளி, நீ பட்டு சேலையை கட்டிக்கிட்டு வந்து நின்ற அழகை பார்த்துட்டு அப்போவே மாமனுக்கு நீ அம்பிட்டு அழகுன்னு சொல்லணும் போல இருந்துச்சுட்டி. ஆனால் அம்மா பக்கத்தில் இருக்கையில எப்படி சொல்கிறது சொல்லு, அதனால தான் வாயை மூடிட்டு வந்துட்டேன். உடனே என் பொண்டாட்டிக்கு கோவத்தை பாரியா? ஆமாம் ஆமாம், இல்லைன்னா என் மாமனுக்கு எதையும் சொல்லி சமாளிக்க தெரியாது. வேறு நீங்கள் சமாளிக்கிற சமாளிப்பில் தானே அவங்க காலையே விழுந்து கிடக்குறேன் அன்னைக்கு. சரி சரி வாங்க கோயிலுக்கு போவோம். வாட்டி வாட்டி போவோம் வா. என்ன குழம்பு வைக்கலாம்? நேத்து ரசம், முந்தானேத்து சாம்பார், அதுக்கு முத நாத்து புளிக்குழம்பு, அதுக்கு முந்தினாலு கருவாட்டு குழம்பு, இருக்கிற எல்லா வகை குழம்பையும் வச்சாச்சு. இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறது? நல்ல நாக்கு ருசியாக எண்ணத்தையாவது திங்கணும் போல தோணுது. ஆனால் என்ன திங்கிறது, யாரை ஏமாத்தி திங்கிறது? ஆஹா, அன்னைக்கிளியக்காவுக்கு பிறந்த நாள் அது முடிஞ்சிருச்சு. ஆனால் அக்கா சோறு ஓட்டுச்சா? போடலை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அன்னைக்கிளிக்கா வீட்டுக்கு போய் ஒரு வேளை சோத்துக்கு கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். எட்டி நெடுவாளி, என்ன எந்த நாட்டு கொடியை பிடிக்க இம்புட்டு யோசனையா இருக்கிறவ? ஆனா அது ஒன்றும் இல்லைக்கா, ஏதாவது காரச்சாரமா சாப்பிடணும் போல இருந்துச்சு. அதான் இன்னைக்கு என்ன உடம்பு வைக்கிறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். எட்டி நெடுவாளி, காரசாரமா சாப்பிடணும் அவ்வளோதானே? நல்லா 7 கரண்டி பச்சை தண்ணியில 4 கரண்டி மிளகா துணி 2 கரண்டி உப்பையும் போட்டு கலக்கி குடி, அதுதான் காரசாரம். அதை விட காரசாரத்துக்கு எங்கே போறது? அதை விட காரசாரம் சாப்பிட்டு எங்கேயும் போவேனா? அந்த காரசாரத்தை சாப்பிட்டா பாத்திரம் தான் பொழுதோட போய் கிடக்கணும். அடிக்கிற வெயிலுக்கு அவளுக்கு எரிஞ்சு வை கிடக்குது, இவளுக்கு இன்னும் எரியறதுக்கு பிளான் பண்றாளுக. இங்கே பாரட்டி நெடுவாளி, உனக்கு மத்தியானத்துக்கு நல்ல வக்கனையா வாய்க்கு ருசியா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. எங்க ரெண்டு பேருக்கும் மத்தியானத்துக்கு ஏதாவது வேலை வட்டி பார்க்காம இருந்தா போதும் இருக்கு. இது ரெண்டுக்கும் ஒரே பதில் அன்னைக்கிளிக்கா வீட்டில் போய் சாப்பிட்றதேன். அன்னைக்கிளிக்கா வீட்டில் போய் சும்மா உட்காந்து சோத்த தினட்டு வந்தோம்னா நல்லா இருக்காது. அதனால அன்னைக்கிளிக்கா பிறந்த நாளா சாக்கா சொல்லி ஏதாவது ஹோட்டல் கிட்டல போய் திண்டுட்டு வருவோம் வாட்டி. ஐயோ எக்கா எக்கா, நானும் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இதைத்தாக்கா நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீனு கரெக்டாக வந்து அதையே சொல்கிற. என் இனமடி நீ, என் இனமடி. வாங்க எல்லாரும் அன்னைக்கிளிக்கா வீட்டுக்கு போகிறோம், ஹோட்டலுக்கு போய் ஃபுல் கட்டு கட்டுறோம். ஏ வனசாக்கா, பிறந்த நாள் நேத்தே முடிஞ்சிருச்சு, இன்றைக்கி அன்னைக்கிளிக்கா வாங்கி தருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இங்கே பார்ட்டி மாடனே, எதையுமே பாசிட்டிவாக பேசி பழகு, இந்த மாதிரி நெகட்டிவாலாம் பேசி பழகாத ஆமாம் சொல்லிவிட்டேன். ஐயோ வனசாக்கா, நீங்கள் என்ன இவ்வளோ சின்ன விஷயத்துக்கு இப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க? எட்டி மாடனே, எது சின்ன விஷயம்? இல்லை எது சின்ன விஷயம் கேட்குறேன். ஆளை மண்டையும் பாரு, எங்களை மாதிரி சோறாக்குறதுக்கு வலிச்சு போய் திரியிறவர்களுக்கெல்லாம் அடுத்த வீட்டில் ஒரு வேளை சோறு கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? உனக்கு வேணும்னா உன் மாமியாக சோறாக்கி போகிறதுனால சின்ன விஷயமா தெரியலாம், ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையாது கிடையாது கிடையாது.
அடி பாவீங்களா, ஓசியில் ஹோட்டல் போய் திங்கிறதுக்கு இப்படி அலையிறீங்க? அங்கே போய் பல்ப் வாங்கிட்டு தான் வரப்போறீங்க. வாங்க வாங்க. இங்கே பாரட்டி குதிரவால் போட்ட மாடன் மாடோனா, நாங்கள் பல்ப்பு வாங்குறோமோ சீரியல் சிட்டு வாங்குறோமோ அது முக்கியம் இல்லை. நாங்கள் ஒருவேளை சோறு ஹோட்டலில் போய் தின்னுட்டு வரோமா அதுதான் முக்கியம். சோறு சோறு குழம்பு குழம்பு ரசம் ரசம். பாரட்டி மாடோனா, சோறுக்காக பொங்கி எழுந்த ஒரு புரட்சி பெண்ணை பார்த்திருக்கிறாயா நீ? இப்பொழுது பார் பார் பார். அடிச்சு கொட்டி ஹை ஃபைய வாட்டி கிளம்புவோம் அன்னைக்கிளி வீட்டுக்கு. அடி பாவீங்களா, இப்போ நான் என்ன டீ சொன்னேன்? ஓசியில் சோறு திங்க போய் பல்ப்பு வாங்கிட்டு வந்துடாதீங்கன்னு சொன்னேன். இது ஒரு குத்தமா? இதுக்கெனவோ இவ்வளோ பேச்சு பேசுகிறாளுங்க இவளுக. எம்மா தாய்ங்களா, உங்களை நான் ஒன்றுமே சொல்லலட்டி. வாங்க உங்களோட சேர்ந்து நானும் சாப்பிட்றேன்தான் டீ சொன்னேன். அந்த பயம் இருக்கணும். அம்மா இவளுக்கு முன்னாடியே போகட்டும். எதுக்கு நம்ம நாலடி பின்னாடியே வருவோம்? இவளுக இருக்கிற பசி மயக்கத்தில் நம்மளை பிடிச்சி கடிச்சு தின்றாலும் தின்றுவாளுக. அடி சோத்துக்கு செத்தவளுகளா, இதுக்கு அதுக்கு பேண்டன் சட்டையோட இந்திரியனே. எம்மா காலையில் கோயிலுக்கு போகும்போது என்னையும் எழுப்புன்னு சொன்னேன்ல, நீ பாட்டில் போயிட்டு வந்துட்ட. அம்மா கிஃப்டெல்லாம் நான் பிரிக்கிறேம்மா, நான் பிரிக்கிறேம்மா. அம்மா நேற்றே சொன்னேன்லம்மா, நான் தான் பிரிப்பேனே. அம்மா இங்கே கொடுமா, நான் பிரிக்கிறேம்மா. எட்டியில் இருந்துட்டி, அதான் மூணு பேரும் மூணு கிப்பிட்டு கொடுத்துருக்காளுகள்ல, ஆளுக்கு ஒன்றா பிரித்து பார்ப்போம்ட்டு என்ன இருக்குன்னு. எனக்கே இவளுக்கு என்ன வச்சுருக்காளுகன்னு தெரியாமல் ஒரே ஆர்வமாக இருக்குது. அதான் எதை பிரிக்கிறதுன்னு அப்படியே மறுகிக்கிட்டு இருந்தேன். என்னது இது, கலர் கலராக டப்பா டப்பாவாக வச்சுருக்காளுக, உள்ளுக்கு என்ன இருக்கும்? என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டாளுக, கேட்குறதுக்கும் வெக்கமாக இருக்கேன். உனக்குள்ளேயே உட்காந்துருந்து உள்ளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போயிடுவோம். என்னது இது, பட்டுச்சலை கிட்டுச்சலை வாங்கி கொடுத்துருப்பாளோ அந்த வனசா? பட்டு சிலையிலாமல் எடுத்து கொடுத்துருக்காளுக, சும்மா இப்படி குட்டி காடுக சுற்றிக்கிட்டு தீராளுகளேன்னு நினச்சேன். பரவாயில்ல பரவாயில்ல, பட்டு சிலையெல்லாம் எடுத்து கொடுக்குறாளுக. அம்மா மெரூன் கலர் கிஃப்ட்டு நீ ஓப்பன் பண்ணு, அந்த ரெட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன், பிங்க் கலர் வந்து பிங்க் ஓப்பன் பண்ணட்டு சரியம்மா? சரிட்டி சரிட்டி, முதல்ல இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பாப்பா இருந்தேன். எம்மா என்னம்மா இது, பட்டு சாரி இருக்குன்னு பார்த்தா கேலண்டர் இருக்கு. எட்டிலா எனக்கு அப்படி தாண்டி வயித்தறிச்சலாக வருது. கேலண்டர் அட்டையை போய் எவ்வளாது கிப்பிட்டுக்குன்னு தூக்கி கொடுப்பாளாட்டி. அப்படித்தான் கொடுத்ததும் கொடுத்தாலே, இப்போ ஒரு வருஷத்துக்குள்ளே கேலண்டர் கொடுத்தாலும் பரவாயில்ல, அதுவும் 2020 கேலண்டர் போய் கொடுத்துருக்காட்டி. ஐயா ஐயா, பட்டுச்சேலை இருக்காமல பட்டுச்சேலை, நல்லா இருந்துச்சு பட்டுச்சேலை. எம்மா அதை தூக்கி தூரப்படுமா, ஏமா கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கேன். எட்டி இதையெல்லாம் ஒரு கிப்பிட்டு நாட்டி எவ்வளாவது கொடுப்பாளுக. ஐயோ கடவுளே, இவளுக கொடுத்ததை போய் நான் பொவியமாக வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் பாரு. இந்த நெடுவாளி எப்போ பார்த்தாலும் இப்படித்தானே என்னத்தையாவது விளையாட்டு பண்ணுவான். அவள் தான் அப்படி கொடுத்துருப்பா. இந்த மாடன் நல்லா கிஃப்டாக கொடுத்துருப்பா. இதை பிரித்து பார்ப்போமா என்ன இருக்குன்னு. எம்மா நாலாம் பிரிக்கலை, அதை நீனே பிரிச்சிருமா? இவ சொல்கிறது மாதிரி இந்த மாடனு என்னத்தையாவது நல்ல கிஃப்டாக வச்சுருப்பாளோ, அதான் என்னன்னு தெரியலையே. எட்டி மாடனே, அக்காவுக்கு என்ன கிஃப்டிட்டி உள்ளே வச்சுருக்க, ஒரே ஆர்வமாக இருக்குது. பெட்டியும் கொஞ்சம் பெருசாக தான் தெரியுது, என்னமாச்சும் நல்ல கிஃப்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். அம்மா அம்மா, வால் கிளாக்கு டின்னர் செட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமோ? இல்லை இல்லை, எனக்கு விளையாட்டு ஜாமான் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா விளையாட்டு ஜாமான் இருந்துச்சுன்னா என்கிட்ட கொடுத்துருமா? எரியலா எனக்கு பிறந்த நாளுக்கு எதுக்கிட்டி உங்களுக்கு விளையாட்டு சாமான் வாங்க போறா? என்னமாச்சும் நல்ல கிப்பிட்டா தான் இருக்கேன், இருங்க என்னன்னு திறந்து பார்ப்போம். அட கடவுளே, என்னட்டி இது, பார்த்தா தெரியல. குப்பைவாளி குப்பைவாளி, குப்பை போட்டு வச்சிருக்கிறதுக்கு குப்பைவாளி கொடுத்துருக்கா. நல்ல கிப்பிட்டு நல்ல கிப்பிட்டு. அடி பாவி பரப்பியலா, குப்பை வாலியெல்லாம் மாட்டி ஒரு கிப்பிட்டு கொடுப்பியே. முந்தானத்தை அவள் வீட்டு வாசலில் நின்று சொல்லிக்கிட்டு இருந்தேன், என் வீட்டு குப்பை தொட்டி உடஞ்சி போயிருச்சுட்டின்னு. அதுக்காண்டி குப்பை தொட்டியவே கிப்பிட்டா கொடுத்துருக்காளே. எம்மா என்னம்மா விளையாட்டு ஜாமானே இல்லை. இங்கேட்டி நான் இருக்கிற கடுப்பில் இழுத்துக்கிட்டு அரைஞ்சிருவேன், ஓடியே போயிரு. நானே பிறந்த நாளுக்கு கிப்பிட்டு கொடுத்தவளுக்கு இதை போய் கொடுத்துருக்காளேன்னு கடுப்பில் இருக்கேன். இவளுக்கு விளையாட்டு ஜாமா ஒரு கேடு. அம்மா மாடனத்தையும் நெடுவாளியத்தையும் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீ வனசாத்த கொடுத்த கிஃப்டை எடுத்து பாருமா, அது ஏதோ உருண்டையா ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குமா, அது என்னன்னு தெரிய ஆர்வமாக இருக்குமா, எடுத்து பாருமா. இவ மட்டும் என்ன தடி வச்சிருக்க போறா, இவளை இது மாதிரி ஏதாவது தான் வெடிகுண்டு வச்சிருப்பா, வேற என்னத்தை வச்சிருக்க போறான். இதை எதுக்கிட்டி பார்த்துக்கிட்டு தூக்கி தூர போட்டுருவோமா? அம்மா அவங்க ரெண்டு பேரும் கிண்டல் பண்ணுறதுக்காக கொடுத்துட்டு இதில் ஏதாச்சும் ஸ்பெஷலாக இருந்துச்சுன்னா அம்மா ஓப்பன் பண்ணி பாருமா. ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணுங்க, இதில் என்ன இருக்குன்னு உடனே பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும். கிளடிக்கு திமுற பாரு, ஏன் பிறண்டு மாறுகள்லாம் இப்படி கிப்பிட்ட கொடுத்துருக்காளுகளேன்னு இந்த கிளடிக்கு ஒரே ஆனந்தம். நிம்மி இந்த கிப்பிட்ட மட்டும் நம்ம ரூமுக்குள்ளே போய் அப்பா வந்தானே பிரிச்சுக்கிருவோமா? அம்மா கிளவி வாயை அடைக்கிறது மாதிரி இதில் ஏதாவது ஸ்பெஷலாதமாக இருக்கும், நீ பயப்படாமல் தைரியமாக ஓப்பன் பண்ணுமா. ஆ சரிட்டி சரிட்டி, இந்த கிப்பிட்டும் ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்குது, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஐயையோ ஒருவேளை இதில் நல்ல கிப்பிட்டா வச்சிருப்பாளுகளோ, என்னென்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.
அடி பேதி எடுப்பாளுகளே, செவனப்பு பாட்டில் போய் கொடுத்துருக்காளுகளே. எம்மா என்னம்மா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி இருக்காங்க, சி போமா. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், முன்னாடியே எனக்கு தெரியும். இவளுக எதுக்குமே ஆக மாட்டாளுகன்னு எனக்கு எப்பவோ தெரியுமே. எம்மா யாருமே விளையாட்ஜமானே கொடுக்கல. எட்டி பிங்கு எந்திரிச்சு ஓடி போயிரு சொல்லிவிட்டேன். நானே இதில் ஆனமான சாமானை வாங்கி கொடுக்கல. குப்பத்தொடியும் பழைய 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கேலண்டர் செவனப்ப பாட்டில், இதில் செவனப்பு இருந்தால் கூட பாடவால வெறும் பாட்டில் கொடுத்துருக்காளுகளே. அம்மா அதில் கூல்ட்ரிங்க்ஸ் கூட இல்லையம்மா. அடி ஆமாட்டி பிங்கு, வெறும் டப்பாவை கொடுத்து விட்டுருக்காளுக வருவேன். என் கூட்டுக்காரியை அப்படி, என் கூட்டுக்காரியை இப்படி, என் கூட்டுக்காரியை அதை செய்வாளுக, இதை செய்வாளுகன்னு அப்படியே பீத்துக்கிட்டு தெரியவாத. இப்போ என்ன இதை போய் கிப்பிட்டா கொடுத்துருக்காளுக. 2003 கேலண்டரை கொடுத்தா கூட கோர்த்து போட்டு 4 பார்த்துக்கறலாம். எதுக்குமே ஆகாத பழைய கேலண்டர் மூளையில் கிடந்திருக்கும் போல் இருக்கு. அதை தூக்கி வச்சு அட்டைப்பட்டிகளை கொடுத்துருக்காளுகளே. இவளுக எப்பேற்பட்டவளுகளாக இருப்பாளுக. இவளுகளைத்தான் இவன் தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு ஜிங்க ஜிங்கன்னு ஆடிக்கிட்டு இருந்தாலக்கே. காலையில் எந்திரிச்சோனா எம்பிட்டு கம்பிட்டு வருத்தப்பட்டோமா, அம்பிட்டு கம்பிட்டு அளவுக்கு அதிகமாக சிரிச்சாச்சு. சரி சரி, இனி போய் வேலையை பார்ப்போம். நான் அப்பத்தை கூடவே போகிறேன், இதில் எனக்கு ஒன்றுமே இல்லை. எம்மா உன் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் கொடுத்த கிஃப்ட்டை விட நம்ம பிங்க்கு கொடுத்த கிஃப்ட்டு பேன்சிப்பே பரவாயில்லம்மா. அதுவாது உன் மண்டையில் உள்ள பேனெல்லாம் இழுத்து குத்தவாது உதவிச்சு, இது எதுக்குமே பயன்படாதுமா. அடி பாவியலா, கரடியே காரித்துப்பின கதையா, என் பிள்ளையிலேயே நீ அசிங்கப்படுத்திட்டு போகிற அளவுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காளுகளே. அடே அன்னைக்கிலிக்கா, அடே இப்போத்தான் கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறியா நீ, அடை பார்த்துப்பட்டு சந்தோஷத்தில் உறஞ்சி போயிருக்கவள் இருக்கு. என்ன அன்னைக்கிலிக்கா நம்ம கிஃப்ட்டு எப்படி எட்டிலா, நான் உங்கள்கிட்ட கிப்பிட்டு கொடுங்கன்னு கேட்டேன். நாமட்டி யாட்டி என்னையே இப்படி கிப்பிட்டு கொடுத்து அசிங்கப்படுத்தி வச்சிருக்கீங்க நீங்கள். ஏக்கா என்னக்கா அந்த வாட்டர் பாட்டோட அருமை தெரியாமல் நீ இப்படி சொல்லிவிட்டேன். 100 நாள் வேலைக்கு வரும்போது நீராத்தண்ணி ஊற்றிட்டு வரலாம், வயலுக்கு போகும்போது பச்சை தண்ணி ஊற்றிட்டு போகலாம், டவுனுக்கு எதுக்காவது போனீங்கன்னு வச்சுக்க, மயக்க வராமல் இருக்கிறதுக்கு நீராத்தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி உனக்கு ஒரு நல்ல எண்ணத்தில் வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்தோம்னா அதுக்கு நீ இப்படி சொல்கிற பற்றியா? அட போக்கா. அட ஆமாம், நானும் உனக்கு நல்ல கிஃப்ட்டு தான் கொடுத்துருக்கேன். எது? 2020 கேலண்டரை கொடுத்ததாட்டி 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கேலண்டரை கொடுத்துப்பட்டு நல்ல கிப்பிட்டு கொடுத்துருக்கலாம், நல்ல கிப்பிட்டு. ஏக்கா அன்னைக்கு நீ என்ன சொல்லிக்கிட்டு இருந்த, பிள்ளைகளுக்கு பரிச்சை வருது பரிச்சட்டை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தியா இல்லையா? அந்த பரிச்சட்டை வாங்கி கொடுக்குற செலவை குறப்பமேங்கிற பேரில் தான் உனக்கு கீட்டில் கிடந்த கேலண்டர் அட்டையை தூக்கி கொடுத்தேன். நீ என்னடானா இப்படி சொல்றிய என்ன? சே, என்னோட நல்ல எண்ணத்தை நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கறலக்கா. அதுக்கு ஒரு பரிச்சட்டையாச்சும் வாங்கி கொடுத்துருக்கலாம்லட்டி. ஆமாம் ஆமாம், நம்மளாம் அந்த காலத்தில் பரிச்சிட்ட வச்சா எழுதணும், இந்த மாதிரி கேலண்டர் அட்டையை வச்சு தானே எழுதணும். மேலே உள்ள சீட்டை போகிற கிழிச்சு போட்டுட்டு பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்கா. அந்த சாமி படத்தில் உள்ள விநாயகர் ஓம் பிள்ளையில இந்த வருஷம் காப்பாற்றுவாரு, ஓம் பிள்ளையில நல்லபடியாக பாஸ் ஆக்கி விடுவார். அதனால தான் சாமி இருக்கிற போட்டோவை பார்த்து எடுத்து கொடுத்தேன். நீ என்னடானா இப்படி சொல்கிறீ என்ன? அப்புறம் நான் எதுக்கு குப்பை பாஸ்கெட் கொடுத்தேன்னா? போதும் போதும் டீ, நீ எதுக்கு வாங்கி கொடுத்தேன்னு எனக்கே தெரியும். முந்தானாத்து ஓ வீட்டு வாசலில் நின்று குப்பைவாளி உடஞ்சி போயிருச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். எனக்கு செலவை குறைக்கிறதுக்கு நீ குப்பைவாளியை கிப்பிட்டா கொடுத்துருக்கேன் அம்பிடு தானே டீ. அரடே பத்தியாடி நெடுவாளி வனசாக்கா, அன்னைக்கு லீக்கா என்னைய எவ்வளோ அருமையாக புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு. கிப்பிட்டு கொடுத்ததெல்லாம் இருக்கட்டும், இப்போ இதை கட்டி வந்திருக்கிய. வேறு எதுக்குக்கா வரப்போறோம்? சாப்பிட்றதுக்கு தாக்கா, ஹோட்டல் போய் சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்கோம். சாப்பிட்றதுக்கா? அடா ஆமாக்கா, நேற்று பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு அவசர அவசரமாக அவங்கள அவங்க வீட்டுக்கு போயிட்டோம்ல, அதனால ட்ரீட்டு கேட்க மறந்துட்டோம். அதான் இன்னைக்கு மத்தியான சாப்பாடை ஒன்னட்ட கரெக்ட் பண்ணிக்கலாமே வந்திருக்கோம். நீனே பார்த்து ஒரு நல்ல ஹோட்டலாக சொல்லுக்கா, நீ சொல்கிற ஹோட்டலுக்கே போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹோட்டலுக்கா போகணும், ஹோட்டலுக்கு இருங்க இந்த வாரேன். எதி நிம்மி, அத்தைகளுக்கெல்லாம் ட்ரீட் வேணுமா? அந்த தெக்கு வாசலில் கிடக்கிற உருளைக்கட்டையை எடுத்துகிட்டு வந்துட்டீங்கிட்டு.